வீரத்தமிழனின் வெற்றி திருநாள் பொங்கல் திருநாளை போற்றிக் கொண்டாடுவோம். பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷனுடன் ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள், பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு இங்க ஒரு ஆளை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டா போலீஸாலாம் எப்பவுமே காப்பாத்திட முடியாது. சாய் வித் சித்ரா. அந்த படத்தை பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலை. பூபதி பாண்டியன் வந்துட்டு வாங்க சார் வெளியில் அப்படின்ட்டு, அப்படி வெளியில் வந்துட்டேன். நம்ம வேற யாருனா பார்ப்போமா சார் அப்படின்ட்டு. பூபதி பாண்டியன், நீ சும்மான்னு இருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன். நீ அவருக்கு ஃபோன் பண்ண உடனே நமக்கு இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து படத்தெல்லாம் போட்டு காமிச்சிருக்காரு. கரெக்ட், கேரக்டர் கரெக்டாக இருக்கும்ப்பா. இப்போ இருக்கும் பாண்டியன் பார்க்கலான்னு சார் யோசிப்போம் சார். இது பெண்டிகளில் காலையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க அம்மா, அவங்க ஒரு கசிரஜா சார், மூணு பேரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. என்னால் ஒன்றும் பதில் பேச முடியல. இவர் பூபதி பாண்டியன் வந்து, சார் கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குமே சார். நீ டைம் எடுக்குதுலப்பா, அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மறுநாள் ஒரு கமிட்மெண்ட்டு கஜரா சாருக்கு, எல்லாத்துக்கும் வந்து சினிமா எடுத்தவனுக்கெல்லாம் வர்ற ஒரு பிரச்சனை தான், அதில் ஒரு கமிட்மெண்ட்டு. நான் சொல்லிட்டேன், இந்த பார் நல்லதோ கெட்டதெல்லாம் தெரியாது, இது வரைக்கும் ரோஜாக்கு மென்ஷன்னா ஒரு சின்ன இது இருக்குது, அதில் தனுஷ் நடிக்கிறார், நான் அட்வான்ஸை கொடுக்குறேன், அவர் தான்ப்பா ஹீரோ. வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ஆனர் பண்ணி தான் சொல்லிட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபா தான் அந்த அட்வான்ஸ். அன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய தேவையாக இருந்துச்சு அந்த டைமில். முதல்ல நான் தான் ஃபஸ்ட்டு வெளி கம்பெனின்னு அட்வான்ஸை வந்து அன்னைக்கு தான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு, அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ஸ்டார் நைட்லாம் போயிட்டு வந்தேன். திருப்பி அதுக்குள்ளே ஒரு பெரிய நடிகர் ஆகிட்டார். என்னுடைய படம் தேவதை கண்டனம் முடிச்சு, தேவதை கண்டனம் ஒரு அவருடைய இட்லி லிஸ்ட்டில் இது ஒரு பெரிய படம். அதில் முதல்ல ஒரு அட்வான்ஸ் கொடுத்தன்ற ஒரு இது தான் சார். இன்றைக்கி அவர் சூப்பர் ஸ்டார் மருமகன் ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். முதல்ல தனுஷை போகிறதுக்கே பூபதி பாண்டியன் ஒத்துக்கல. அப்புறம் படப்பிடிப்பின்போது என்ன சொன்னார் அவர்? இல்லை சார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து அப்போ ஒரு குழந்தை மாதிரி தான் பண்ணுவார். சின்ன வயசு பிள்ளை தானே, வந்து ஷூட்டிங்கெல்லாம் நம்ம போனோம்னா மடியில் வந்து உட்காந்துக்கிற அப்படியே, சார் இந்த படம் வந்து நல்லா ஓடிச்சு எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னாரு. இன்றைக்கி அவர் பெரிய ஸ்டார் சார். அன்னைக்கு வந்து அவர் வளர விட நம்ம தானே இந்த படம் ஃபஸ்ட்டு இது, ரொம்ப பாசமாக பிரியமாக இருப்பார். அப்புறம் போக போக அந்த சினிமாவுக்கான உள்ளது அந்த ஹீரோ ஆனன்னு ஒரு இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. நம்மளும் அதுக்கப்புறம் போய் எதுவும் டேட்டுக்கிட்டு கேட்கல, எதுவும் பண்ணல, அப்படியே இதாகி. பூபதி பாண்டியனுக்கு எந்த காலகட்டத்தில் தனுஷ் மேல் நம்பிக்கை வந்தது? இல்லை, ஷூட்டிங் போனோன்னே வந்துருச்சு. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் சார், புது நடிகன் மாதிரியே நடிக்கலை. வந்து ஃபஸ்ட் டேலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு 10 படம் பண்ண ஹீரோ மாதிரி தான். அதனுடைய அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இவர் ஒரு பெரிய லெவலில் வந்துடுவார் அப்படின்றது. ஒரு புது நியூ ஃபேஸ் மாதிரி பண்ணல. ஏற்கனவே துள்ளு உதயம் இல்லாமல் இன்னொரு படம் 2 படம் பண்ணிருக்காரு. இதாச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம படம் பண்ணுறாரு. நம்ம படம் வந்து 10 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் ஸ்டார் நைட் போயிடுறேன். வந்த பிறந்த பண்ணுறேன், அதுக்குள்ளே 2 படம் ஹிட்டாக இருக்குது. இந்த இது நினைக்கிறேன் திருடா திடீர் ஏதோ ஒரு படம், ஆமாம் 2 படம் ஹிட், ஆமாம் ஹிட். அதுக்கப்புறம் தான் நம்ம படம் முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூபதி பாண்டியன் இவரை வச்சு ரெண்டு மூணு படம் பண்ணார் பூபதி பாண்டியன். பூபதி பாண்டியன் சார் அருமையான டெக்னீஷியன், நல்ல ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வின்னரில், ஆமாம் அந்த காமெடி வடிவேல் காமெடி மறக்க முடியாது. அதுக்கு பூபதி பாண்டியன் பெரிய இது. அவர் பாவம் கொஞ்சம் சரியான கான்சென்ட்ரேஷன் இல்லாதனால வீட்டில் இருக்கிறது இல்லை. அவங்களாம் நிச்சயமாக வருவாங்க சார் திருப்பி, ஏன்னா அவங்களுக்கு திறமை இருக்குது, இது இருக்குது. அதனால் நிச்சயமாக அவங்களாம் பெரிய டைரக்டர்ஸாக அனுப்பிச்சு. அவர் நம்ம சக்தி சிதம்பரம் இவங்கெல்லாம் வந்து வரணும். இப்போ இடையில ஏதோ ஒரு படம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணிட்டார் போல இருக்கும் பூபதி பாண்டியன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டைம் நம்ம தேவதை கண்டனெலாம் கரெக்டான டைம் முடிஞ்சது. இன்னொன்று 100 டேஸ் இது சார் மூவி, ஆமாம் தேவதை கண்டனு சாங்ஸ் எல்லாம் பெரிய இட்டு இல்லை. வேட்டையார் விளையாட சொல்லுங்கள் எப்படி அமைஞ்சது? வேட்டையால் வேடையால் வந்து நம்ம இவர் இருக்கார்ல சார், இந்த காமெடியன் கணேஷ், ஆமாம் வேட்டி கணேஷ் வந்து, வேட்டி கணேஷ் வந்து ஆஃபீஸுக்கு வர்றாரு. கமல் சார் டேட் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு உடனே
ஓகே சொன்னேன், கமல் சார்ட்ட போய் பேசணும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு வந்து கரெக்டான டைரக்டர் யாருன்னு பார்த்து கதை அமையில. அப்போ நான் சொல்கிறேன், கௌதம் மேனன் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கார் போலீஸ் சப்ஜெக்ட், சாரை வச்சு ஒரு போலீஸ் சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கௌதம் மேனனும் கணேஷுக்கும் எந்த விதமான கான்டாக்டும் கிடையாது. அப்படியா? கிடையாது. என் மூலியமாக தான் இவங்க கான்டாக்ட் ஆகிறாங்க. எனக்கும் கௌதம் மேனன் வந்து கான்டாக்ட்லாம் கிடையாது. அப்போ வந்து நான் அவருடைய படங்களை பார்த்துருங்க, அவ்வளோதான் படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல டைரக்டர்ன்றதுனால ஹைதராபாத்தில் இருந்தார். ஒரு ஃபோன் பண்ணுவோம், பண்ணலாம் சார் வாங்க சார்னார். போய் பேசினோம், ஒரு ஃபஸ்ட்டு காப்பி ஒரு அமௌண்ட் சொன்னாங்க கௌதம் மேனன். இவர் சார் ஒரு சம்பளம் சொன்னார், சம்பளம் சொல்லி இவங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு. அட்வான்ஸ் ஒரு பெரிய அட்வான்ஸை கொடுத்தேன். அவர் ஒரு கேட்டார், அவருக்கு ஒரு அட்வான்ஸை கொடுத்தாச்சு. ரெண்டு பேருக்கும் அட்வான்ஸை கொடுத்ததோட படம் ஷூட்டிங்கே போகல. இங்கே சார் மும்பை எக்ஸ்பிரஸ்னு இவர் போயிட்டுருக்காரு, இவர் அமெரிக்கா போயிட்டுருக்காரு கௌதம் மேனன். இப்படியே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆகி போச்சு சார், படம் நடக்கலை. படம் நடக்கலை. கேட்டிங்கன்னா அவர் கதையை சொல்லும் பாரு, இவர் கௌதம் மேனன் சாருக்கு வந்து கதை சொல்லி இது கிடையாது. இவர் வந்து ஷூட்டிங் இது பண்ணவங்க தான் கதை வந்து ஒரு ஆர்டர் லைனாக கதை கேட்கணும்னா ராஜ்கபூர்கிட்ட கேட்கணும். ராஜ்கபூர்கிட்ட கதை கேட்டிங்கன்னா நீங்கள் படத்தை பார்த்துடலாம், சினிமாவாக இருக்கும். அதே மாதிரி எழுதி சார், இந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் எல்லாம் கதை சொன்னாங்களே, சக்தி சிதம்பரம் சொல்கிறேன் பாருங்கள், சக்தி சிதம்பரம்லாம் சொன்னால் அப்படியே நம்ம படம் இதுதான் படம்னு இதான் வரும். சக்தி சிதம்பரம் சார் பெரிய லெவலில் வர வேண்டிய ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர் ஆகலைன்னா கரெக்ட் பெரிய டைரக்டர் ஆகிருப்பேன். சார்லி சாப்ளின்லாம் சார் படம் பண்ணும்போது எனக்கு படம் கொஞ்சம் சிரமத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியும் வந்துடுவாங்க ஆஃபீஸுக்கு, ராஜ் கபூர் சார் வந்துடுவார், இவரும் வந்துடுவார். அவங்களுக்கும் படங்கள் இல்லாத டைமு, எனக்கும் கம்பெனி வீக்கான டைமு, 3 பேர் உட்காந்து இவங்க காசு கொடுத்து நாங்களே சீட் அடிக்கிறோம், அங்கேயே சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் படம் ஆரம்பித்தோன்னே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படி சொல்லேன், சார்லி சாப்ளின் பண்ணுறேன்னு சொல்லி படத்தை ஆரம்பித்தோம். அது ஒரே டைமில் சார்லி சாப்ளினும் சமஸ்தானம் ரெண்டுமே முடிஞ்சது. அப்படி ஒரு டைரக்டர் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். நீங்கள் சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் படம் படம். திருப்பி அவர் அதிலேயே கண்டினியூ பண்ணி போயிருந்தார்னா இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு டைரக்டர். திருப்பி ப்ரொடக்ஷன் டைரக்டர் போய் தான் போய் மாட்டி இதாகிட்டார், அவ்வளோ அருமையாக பண்ணாங்க. அதே மாதிரி ராஜ் கபூர் சாரும் வந்து சூப்பரான டெக்னீஷியன், என்ன இருக்கோ விஷுவல் வந்து அவ்வளோ அருமையாக படம் பண்ணுவாங்க. இடையில கூட பேசினார், பண்ணலாம் தெளிவாக படம் அப்படின்னாரு. இல்லை திருப்பி ஆரம்பித்தா பண்ணுவேன் சார், நான் துபாய் போனாலும் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் நான் திருப்பி படங்கள் பண்ணுவேன், கட்டாயமாக பண்ணுவேன். சினிமா தான் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ வந்து அந்த சினிமா நேம் தான் எனக்கு திருப்பி சர்வைவல் பண்ண வச்சது. எங்கன்னா போனாலும் இன்னும் அந்த ரோஜா கமெண்ட்ஸ் காஜா மைதீன் நிறைய இடத்துல தெரியுது, அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நிறைய பேர் படங்கள் பண்ணியிருக்காங்க, போனதோடு அதில் காணாமல் போயிருக்காங்க. ஏன்னா என்னுடைய நேம் மட்டும் போனால் எங்கே போனாலும் ஒரு ரெகனைஸ் ஆகுது. இப்போ பெங்களூர்லாம் எனக்கு இந்த நேமெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய அடையாளம். எப்போ ஆரம்பிச்சுங்க திருப்பியும் படப்பிடிப்பு? அப்புறம் அந்த படப்பிடிப்பு ஆரம்பித்தோம் சார், ஆரம்பித்து இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இதாகலை. கதை இவருக்கு சொன்னால் கதை சொல்ல வந்தால் இவருக்கு வரமாட்டார் கௌதம் மேனன் சார். அவர் சார் மும்பை எக்ஸ்பிரஸ்ஸாக அங்கே ஷூட்டிங் போயிருக்காரு. இப்படியே 3 வருஷம் இதாகி கொஞ்சம் இடையில கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆச்சு இல்லை, இதெல்லாம் ஆன பிறகு அதுக்கப்புறமா டேட்டா கொடுத்தாங்க. டேட்டா கொடுத்து என்னால் ஷூட்டிங் போக முடியாத சூழ்நிலை. இப்போ இது கேப்டன் வச்சு பேரரசு முடிச்சிருக்கேன், பேரரசு முடிச்சுட்டேன், இந்த படமும் ஷூட்டிங் போனோம். சரி அப்படியே காப்பியை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு முதல்ல ஆஸ்கார் ரவி தான் வந்து பேசினார். எல்லாமே என்னென்னா சார், நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டேன், டைரக்டருக்கும் கொடுத்தாச்சு அவருக்கும் கொடுத்தாச்சு, ரெண்டு பேருமே ஷூட்டிங் போகல. சரி நம்மளால் இது மேலே பிரச்சனை ரொம்ப ஓவராக முடியாது, கொடுத்துடலாம் அப்படின்ற நிலைக்கு ஆஸ்கார் ரவி பேசினார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் வேறு மாதிரி ஒரு நிமிஷம் கிடைச்சு போட்டு எனக்கு சரியாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் 7 சேனல் நாராயணன் வந்தார், அவர் வந்து பேசிட்டு அவர் தான் எப்படி பேசுகிறவங்க நல்லா தெரியும் பண்ணி படத்தை ஷூட்டிங் பண்ணாங்க. படம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட சார், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பெரிய பேமெண்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு செட்டில்மெண்ட் ஆகுது முன்னாடியே அப்போ பிரமிட்லேருந்து கேட்குறாங்க, ரெண்டு படத்தையும் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட் கேட்குறாங்க. நான் அப்போ போய் கூட நாராயண் சார்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி கொடுத்துருங்க, இல்லை இல்லை எனக்கு பிரஸ்டேஜ் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. இல்லாட்டி அன்றைக்கே கொடுத்துருந்தாருன்னா அன்றைக்கி பெரிய ரேட், அன்றைக்கி பிரமிடு ஒரு பெரிய லெவல் இருந்த பீரியட். ரெண்டு படமும் சேர்த்து 26 ரூபாய் கேட்டாங்க அந்த டைமில். அன்றைக்கி கொடுத்து தான் எனக்கு திருப்பி சினிமா ரிவைவ் ஆகிருப்பீங்க. இயந்திரனுக்கு நிர்வாக தயாரிப்பாளராக நீங்கள் ஒரு காலகட்டத்தில் இருந்தீங்க இல்லையா? ஆமாம். எப்படி நேர்ந்தது சார்? இப்போ எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எதுலையா சார், எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து சன்டி. நான் இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும், கலாநிதி சார் வந்து எந்த ப்ரொடியூசரையும் சினிமாக்காரங்களை சந்தித்தது ரொம்ப கம்மி, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இதில் வந்து சாதாரணமாக ஏதாவது மேட்டர்னா கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறது என்ன ஒருத்தர் தான் சொல்லுவார். இதாக இருந்தாலும் இது இன்னொரு விஷயம் பாருங்கள், கவுன்சிலுக்கு வந்து எலெக்ஷன் நடக்குது, கலட்டா ஒன்று நினச்சி தெரியும் போட்டி தூக்கணும் கலட்டா.
அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அப்போ சாக்ஷி சார் அவங்களாம் வந்தோன்னே சாக்ஷி சார் சொல்கிறார், ஏய் பாய் தலைவர் அன்றைக்கி சொல்கிறான்றாரு. நான் சொல்கிறேன் எனக்கு தலைவர்லாம் வேணாம் சாக்ஷி, வேறு யாராவது நிற்க அப்பாட்டி சொல்லிட்டு அப்போ அவங்க உட்காந்து ரூமுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறோம். நான் அப்போ சிவாவும் கூப்பிட்டுட்டேன், மாமாகிரி சிவாரத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசி சாக்ஷி உட்காந்து, சரி ராமநாராயண் சார் வந்து ஒரு நியூட்ரல் கான்ட்ரவர்சி இல்லாத ஆள், அவரை வேணால் தலைவராக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னு சாருக்கு அவர் சொல்லிட்டார், சரி போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு தான் ராமநாராயண் சார் தலைவராகிறார். இதுதான் கலாநிதி சார் நாராயண் சார் ஒப்புதல் தான் ராமநாராயண் சார். அப்புறம் நானும் சிவாவும் போய் நேராக ராமநாராயண் சார் பார்த்து, அவர் எனக்கு எதுக்கு சார் இந்த வேலையெல்லாம் அப்படின்னாரு. இல்லை இல்லை சார், நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சவர் ஒரு பொதுவானவர் பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஒப்புக்க வச்சுட்டு, எலெக்ஷன் வந்து யார் எதிர்த்து நின்னாங்கன்னா நான் நிற்க மாட்டேன் சார் அப்படின்னாரு. அது யார் நிற்க மாட்டாங்க சார், நின்று நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவராகிட்டு தான் அந்த எலெக்ஷனு இதாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் அது எல்லாம் காசு முச்சாகி இதாச்சு சார். ஆனால் ஒரு விஷயம் சித்ரா சார், பப்ளிக் இல்லாமல் நம்ம சினிமா சர்க்கிளுக்கு சொல்கிறேன், பிரச்சனை நடந்துச்சு, பொட்டி தூக்கினா சடி தூக்கணும் ஒரே இதாச்சு சார். ஆனால் அதுக்கப்புறம் கவுன்சில் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளவு ஒரு மரியாதை, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் அசோசியேஷனு பெப்சியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோட கலந்து பேசி நிறைய விஷயங்களை சாதித்தோம். சொசைட்டி திருப்பி வாங்கினோம், சேம்பரில் இடம் வாங்கினோம். இப்போ இன்றைக்கி வந்து சார் நம்ம ப்ரொடியூசருக்கு சங்கத்துக்காக வந்து நம்ம முதல்ல இந்த அவங்க சிஎம் ஐயா வந்து ஒதுக்கின இடம் வந்து இன்றைக்கி எங்கே இருக்குன்னு தெரியல, யார் கையில் இருக்குன்னு தெரியல. இன்றைக்கி அது வந்து எல்லாம் நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள இடம் சார். கரெக்ட், ப்ரொடியூசர்ஸ்க்காக அவர் கொடுத்தது கொடுத்தது. இதில் வந்து சிஎம் சாருடைய இது இல்லாமல் கலாநிதி மாறன் சாருடைய எஃபர்ட்டும் இதில் இருக்குது. நான் வந்து எதாக இருந்தாலும் முதல்ல அவர்கிட்ட தான் கொண்டு போவேன், சார் இந்த மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி வந்து சொசைட்டியை வச்சுக்கிட்டு ஏமாத்துறாங்க, ஆக்ஷன் எடுங்கன்றவர், எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்றவர். இதெல்லாம் வந்து நடந்த விஷயங்கள். அது இன்னொன்று வந்து அது அவருக்கு என்னென்னு தெரியாது, தயாரிப்பாளர்கள் மேலே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. இடையில வந்து பெரிய அமௌண்ட்டெல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணார். அன்றைக்கி நாங்கள் வந்து போயிருக்கோம், அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு தயாரிப்பாளரை பார்த்ததுனால அன்றைக்கி பிரேக் ஆச்சு. இல்லாட்டி அன்றைக்கி ஒரு பெரிய டொனேஷன் கொடுக்குற ஐடியாவில் இருந்தார். ஓ, அந்தளவுக்கு அவர் இதாக இருந்தது. எனக்கு வந்து சார் அவர் டோட்டலாக காட் ஃபாதர் மாதிரி தான், கலாநிதி மாறன் சார் பொறுத்த வரைக்கும். இடையில ஏதாச்சும் எனக்கு வந்து கூடயே இருந்ததுனால அந்த அவங்க ஃபேமிலி பிரச்சனை கூட நடக்கும்போது நான் ஒரே ப்ரொடியூசர் நல்ல பொருள் எல்லாமே கொஞ்சம் ஒதுங்கியிருந்தாங்க கூட இருந்தனால அவர் வந்து எனக்கு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் என்னை கூப்பிட்டு வச்சு பேசுகிறார். பாய் உங்களுக்கு நான் என்ன பண்ணணும், ஏதாவது சென்ட்ரிவ்லேருந்து என்ன பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு ஒரு சீரியல் டைம் கொடுங்க சார் அப்படின்னா, அப்போது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் ஆரம்பிக்கப்பட்டு முழு முழு இன்சார்ஜ் எனக்கு தான் கொடுத்தாரு. நான் நிர்வாக பொறுப்பில் இருந்தேன், நிர்வாக பொறுப்பு நான் இப்போ டோட்டலாக எனக்கு தான் இதை மாதிரி. அந்த இன்பிட்டியூவில் தான் எந்திரன் அவங்க கையில் வருது வருது வந்தோடனே அவன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் என்னை ஃபிக்ஸ் பண்ணி நான் தான் ஷூட்டிங் எல்லாம் போய் மொத்த இன்சார்ஜ் என்னுடைய நான் தான் இருக்கிற சூழ்நிலை. சூப்பர். அப்போ வந்து அந்த படம் வந்து எந்திரனில் வந்து முதல்ல சங்கர் சார் கொடுத்த பட்ஜெட்டு 225. அப்போ நான் வந்து சார் இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டீங்க, எந்திரனுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரு, இவ்வளோ பெரிய படம் வந்து நான் பண்ண முடியுமான்னா யார், ஐஸ்வர்ய ராய், ரஜினி சாரு, ஏ ஆர் ரகுமானு, சங்கர் சாரு, இவங்கள வச்சு நான் எப்போ படம் பண்ணுறது, இந்த பொறுப்பு எனக்கு வந்திருக்கு, மிகப்பெரிய வாய்ப்பு. ஆமாம். அப்போ வந்து பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்குது, போய் சொல்லிட்டேன் சார்ட்டை, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பண்ணுனா லாபம் கிடைக்காது கிடைக்காது, என்ன தான் போட்டாலும் 140-150 பிஸ்னஸை தாண்டாது சொல்லும்போது நீங்கள் என்ன டிசிஷன் எடுங்கட்டு அந்தளவுக்கு எனக்கு பவர் ஃப்ரீடம் கொடுத்தாரு சார். நீங்களே டிசிஷன் எடுக்கணும்னா நான் நேராக ரஜின் சார் பிரசாத் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் இருந்தாங்க, ரஜின் சார் மீட் பண்ணதும் அங்கே வாங்க மைதீன் சொல்லிட்டு பேசிக்கும்போது சொன்னேன் இந்த மாதிரி சார், இல்லையே இது பெரிய பிஸ்னஸ் ஆகுமே அப்படின்னாங்க. இல்லை சார் ஆகாது சார், ஆனால் இதை விட சந்தோஷம் எதுவும் இல்லை, இதுதான் சார் ஆகும் அப்படின்னு பேசுங்க டேரக்டர்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அவர் நான் யாருக்கும் பட்ஜெட்டே கொடுத்ததில்லை அப்படின்னு மாதிரி சங்கர் சார் பேசி அதுக்கப்புறம் வந்து இல்லை சார் கொஞ்சம் பட்ஜெட் ஓவராக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா நானும் ஒரு டிசிஷன் மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு ஷூட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு படம் வந்து நம்ம என்ன பட்ஜெட் போட்டு கொடுத்தோமோ அந்த பட்ஜெட்டில் தான் படத்தை முடிச்சு எடுத்தாங்க, படத்தை எடுத்து முடித்தாங்க. ஆனால் இந்த இவ்வளோ விஷயங்கள் நான் இருந்தனால படம் முடிகிற வரைக்கும் என்னால் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அங்கே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நடக்கும்போது ஒருத்தர் நம்பி நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க, இது வந்து தப்பாக போய்கிட்டு இருக்கு, இதில் போய் நம்ம உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாதிலேயே வெளியே வந்துட்டேன். அது இல்லாட்டி எந்திரனுக்கு அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் சன் பிக்சர்ஸ்லாம் நான் தான் இருந்திருக்கணும்,
அது இடையில் வந்து நம்ம கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு இடையில ஒரு பெரிய வேலையெல்லாம் கொடுத்தாரு, அவ்வளோ நம்பிக்கை என் மேலே. அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து தப்பாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாரை நான் மீட் பண்ணவும் இல்லை, கல்யாணி சாரை மீட் பண்ணவும் இல்லை, எதுவும் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் சினிமா விட்டு ஒதுங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆகி போச்சு. இல்லாட்டி முழுக்க முழுக்க எந்திரனுக்கு அப்புறம் வர்ற எல்லா படங்களுக்கும் நான் தான் பண்ணியிருக்கேன். அதுதான் காலத்தின் சேட்டை. மலேசியாவிலையும் சிங்கப்பூரில் நடந்த நட்சத்திர கலை விழாவில் ரஜினிகாந்த் உங்களுக்கு கொடுத்த ஒத்துழைப்பை பற்றி சொல்லுங்கள். ரஜினி சார்லாம் வரமாட்டார், கமல் சார்லாம் வரமாட்டார், விஜயகாந்த் சார்லாம் வரமாட்டார், சும்மா வந்து சொல்கிறாங்க அப்படின்ற போது அப்புறம் விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னோன்னே அவர் உடனே இந்த சினிமா உலகத்தில் உங்களுடைய மிக மகிழ்ச்சியான தருணம்னா எதை சொல்லுங்க? சடனாக வந்த உடனே இங்கே மாலை மரியாதை சால்வை உளுந்த உடனே விஜயகாந்தை கடைசியாக எப்போ சந்திச்சிங்க? மகள் மேரேஜுக்கு வந்தார் சார். இப்போ இங்கே போனேன் அப்படியே கையை பிடிச்சிட்டு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.